Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya எடை அதிகமாக கூடிவிட்ட ஒரு பெண்மணி பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தாள். குனிந்து வந்தனம் செய்ய முடியவில்லை. வெட்கமும் பக்தியும் போட்டியிட கைகளை கும்பிட்டு கொண்டு நின்றாள். எனக்கு சர்க்கரை வியாதி, வெயிட் குறைக்கணும் என்றார் டாக்டர். தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங் போக சொல்கிறார். என்னால் 10 நிமிடம் கூட நடக்க முடியலே என்று முறையிட்டாள். கஷ்டமில்லாத ஒரு பரிகாரத்தை சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணணும் என்று ஆதங்கம் துணித்தது. டாக்டர்கள் என்றாலே இப்படித்தான். மெடிக்கல் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை ஒப்பிப்பார்களே தவிர நடைமுறை சாத்தியமா என்று பார்க்க மாட்டார்கள். பெண்மணிக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம்! பெரியவா இப்போ சுலபமான வழியை சொல்லப் போகிறார்கள். கண்களில் ஆவல் பொங்கிற்று. உடம்பு நோயில்லாமல் இருக்கணும், தெய்வ கிருபை வேண்டும். பெண்மணியின் நெஞ்சம் படபடத்தது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது கோயில் இருக்கோ? இருக்கு, பெரிய சிவன் கோயில். நல்லதா போச்சு. தினமும் காலையும் மாலையும் 6 பிரதட்சிணம் பண்ணு. தினம் 100 அடி தூரம் துடப்பத்தால் பெருக்கி கூட்டி சுத்தம் செய். பெண்மணி சரி என்று சந்தோஷத்துடன் கூறி பிரசாதம் பெற்று சென்றாள். பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிஷ்யர் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார். தப்பா சொல்லிட்டேனோ? இல்லை, டாக்டர் வாக்கிங் என்றார், பெரியவா பிரதட்சிணம் என்று சொன்னார். நாங்க 2 பேரும் சொன்ன மருந்து அத்வைதம். பேரு மட்டும் துவைதம் என்கிறே. இப்படி லேசாக பேசுவது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.